வெல்கம் டு தேஜோஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி ரொட்டி. ஸோ இது எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். ராகி ரொட்டிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்லிடுறேன். ராகி மாவு, வேர்க்கடலை, பச்சை கடலை உடச்சி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டமாக, பூண்டை நசுக்கி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆனியனை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம ரொட்டியை தட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம மாவுக்குள்ளே போட்டு கலக்கியாச்சு. உப்பு வந்து நான் சொல்லலை, உப்பு வந்து ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா வந்து அந்த மாவு கூட எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக வந்து நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு மாவுக்கு வந்து நல்லா கெட்டியாக பிசைவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் லூஸாக வந்து நம்ம பிசைஞ்சிக்கணும். ஸோ தட்டி பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. தட்டி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறதா என்னன்ட்டு பார்த்து விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ஒரு பதத்துக்கு முன்னாடி நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ இதை தட்டி எண்ணெயில் போட போகிறோம். எப்படி தட்டி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம். ஸோ நம்ம பிசைஞ்ச மாவை வந்து இப்படி நம்ம எண்ணெய் பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பர் போட்டு ஸோ இப்படி தட்டிக்கோங்க. கையிலையும் தட்டிட்டு இப்படி எண்ணெயில் மெதுவாக விட்டுருங்க. நம்ம எண்ணெயை தொட்டு நல்லா வந்து தட்டிக்கலாம். நம்ம அடை ரொட்டி எப்படி என்ன சொல்லலாம். இது வந்து தவாலையும் போட்டு நம்ம இது பண்ணலாம், இல்லை எண்ணெயிலையும் போட்டு பொரிக்கலாம். ஸோ இப்போ நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்கேன். இதை எடுத்து நம்ம எண்ணெய்க்குள்ளே நம்ம விட்டுடலாம். பாருங்கள், மெதுவாக வந்து கீழே கையை விட்டு மெதுவாக வந்து எண்ணெயில் விட்டுருங்க. அப்படின்னு நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இந்த சலசலப்பு எல்லாம் அடங்கிட்ட பின்னாடிக்கு நம்ம வெந்துருச்சுன்னாக்கோ நடு நடுவில் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம ஹெல்தியான ராகி ரொட்டி இது வெந்து எடுத்தால் ரெடி. டிஸ்பிளே பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம ராகி ரொட்டி ரெடி. ஸோ வந்து வேர்க்கடலெல்லாம் நிறையா போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷு வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் தேஜூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை வெறும் தான் நல்லாயிருக்கும். ஸோ விருப்பப்பட்டவங்க சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.